நம்ம ஊரு சேனல்ல நாம பார்க்க இருக்கிறது ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். குடியரசு தினம்னா என்ன அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவை மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இப்போது இருப்பது போல அப்போது மாநிலங்கள் எல்லாம் கிடையாது. சிறு அரசர்கள், பெரிய அரசர்கள், பேரரசர்கள் என தங்கள் எல்லையை பொறுத்து ஆட்சி செஞ்சாங்க. அந்த அரசர்களிடம் ஒற்றுமை இல்லை. எல்லோருமே இந்தியாவை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இப்படி பிரிந்து கிடந்ததாலும் ஒற்றுமை இல்லாததாலும் ஆங்கிலேயர்கள் இதை பயன்படுத்தி கொண்டாங்க. தந்திரமாக மன்னர்களிடம் பேசி நம் நாட்டுக்குள்ளேயே நுழைந்து பின்னர் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, மன்னர்கள் ஆட்சியில் அவர்கள் வைத்தது தான் சட்டம். மக்கள் சுயமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரம் பற்றி நினைக்கவும் முடியாது. மன்னர் இறந்து போனால் உடனே அவருடைய மகன் தான் மன்னராகி விடுவார். இதைத்தான் முடியாட்சி அல்லது மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் படிப்படியாக இந்தியாவை அடிமைப்படுத்திய பொழுது சுதந்திரம் பற்றி மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் வரல. மன்னன் எந்த வழியோ மக்களும் அந்த வழி அப்படின்னு இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இது போன்ற ஒரு நிலை மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் நினைத்தாங்க. வாரிசு உரிமை உள்ள மன்னராட்சி முறை கூடாது அப்படின்னும் நினைச்சாங்க. மக்கள் பங்கு கொள்ளும் மக்களாட்சி உள்ள நாடாக இந்தியா இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்தாங்க. அதற்கு நாடு குடியரசாக இருப்பது அவசியம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. குடியரசு என்றா குடிமக்களின் அரசு அப்படின்னு பொருள். அதாவது மக்களாட்சி அப்படின்னு அர்த்தம். மக்கள் தங்கள் விருப்பப்படி தேர்தல் மூலம் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு. இப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்தியாவும் குடியரசு நாடானது. ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் சட்ட மேதைகள் பலர் சேர்ந்து இதை உருவாக்குனாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் அன்றைய தினத்தை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம ஊரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.